ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம டைரக்டர் தக்லி பார்ட் 2 தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா தம்பி? இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவோமா? ஐயா டம்சாக்கண்ணா, பார்ட் 2 டேரக்டர் தக்லீஃப் நிறைய பேருக்கு பிடிச்சதுனால இப்போ நான் பார்ட் 2 ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ 10K லைக் வந்து நான் டேரக்டர் தக்லீஃப் பார்ட் 3 பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம தக்லீஃப் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தக்லீஃப் தக்லீஃப் டேரக்டர் நெல்சன் கிட்ட இருந்தே போயிடலாம். ஜெயிலர் மூவி ரிலீஸ் ஆகி நல்லா பாசிட்டிவ் ரிசல்ட்டே வந்திருக்கு. ஆனாலும் சோஷியல் மீடியாஸ்ல புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுருந்தாங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? என்னன்னா, விக்ரம் படம் ஹிட் ஆனதுக்கு லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசன் கார் வாங்கி தந்திருந்தார். அதே மாதிரி மாரி செல்வராஜ் குத்தினி ஸ்டாலின் வாங்கி தந்திருந்தார். ஆனால் உனக்கு யாரும் வாங்கி தரலையப்பான்னு சொல்லி இந்த மீமா போட்டுட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாஸ்ல. இதை ஒரு இன்டர்வியூல அவர்கிட்ட கேட்க, எப்படி அவர் ஸ்டைல இந்த விஷயத்தை கலாய்ச்சி ஸ்டாப் பண்ணாரு நீங்களே பாருங்க. வெற்றி மேல வெற்றி, அப்புறம் என்ன ரோஸ் டாய்லெட்லாம் வீட்டு வாசல்ல நிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ரோஸ் டாய்லெட்டா? ரோஸ் டாய்லெட்டா? ரோஸ் டாய்லெட் காரே. மணிவண்ணன், ஒரு பொலிட்டிக்கல் படம் எடுக்குன்னா இவரை விட யாராலையும் ஒரு சிறந்த படம் எடுக்கவே முடியாது பொலிட்டிக்கல் ஜேர்னல்ல. ஓ, அப்ப இந்த ஜாதி கருமாந்தர் தொலைச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க? போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் தமிழர்கள் இழந்த ஒரு பெரிய மாமனிதர் மணிவண்ணனே சொல்லலாம். இவரோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆல்ரவுண்டர் யாருமே இல்லை சொல்லலாம். நடிப்புனாலும் சரி, டேரக்ஷன்னாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு டாப் ஆக்டராகவும் இருந்திருக்காரு, டாப் டேரக்டராகவும் இருந்திருக்காரு. நம்ம எப்படி மணிவண்ணன் படத்தில் பார்க்குறோமோ அதான் அவர் ரியல் லைஃபே. ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. சொல்ல போனால் அவர் ரியல் லைஃப் தான் படமாகவே எடுக்கிறாரு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஒரு இன்டர்வியூவில் அவர் பண்ணுற கேரக்டர்ஸ், அவர் டேரக்ஷன், ஆக்டிங், இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணார் நீங்களே பாருங்க. மணிவண்ணன் அவர்களை, நீங்கள் சிறந்த இயக்குனர், சிறந்த வில்லன், சிறந்த குணச்சித்திர நடிகர், இவற்றில் உங்களுக்கு பிடித்தது எது? வில்லனுங்கிறதே தப்பானது தானே. அதில் என்ன சிறந்த வில்லன்? நல்லா ரேப் பண்ணுவோம் அதுக்காகவா? நல்லா ரேப் பண்ணுவோம் அதுக்காகவா? தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரீஸ்லேயே பொலிட்டீஷியன்ஸை டேரக்டாக பயங்கரமாக கழுவி ஊற்றி கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறமும் அவங்க கூட எந்த சண்டை சச்சரவு மோதல் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அது மணிவண்ணன் சத்யராஜ் கவுண்டமணி தான். எப்படி கலாய்க்கிறதுன்னு கலாய்ச்சிட்டு எந்த பிரச்சனையும் சிக்காமல் நார்மலாக இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்தால் அது சத்யராஜ் சொல்கிறாரு, அதை நீங்களே கேளுங்க. இப்போ நான் ஒரு அரசியல் சட்டையை படம் நடிக்கிறேன் சார், அமைதிப்படை டைப்பில் அப்படின்னாரு. நான் மனசுக்குள்ளே சிரிச்சிட்டேன். ஏன்னா அமைதிப்படை மாதிரி மணி எடுக்க படம் எடுக்கிறதுக்கு மறுபடியும் மணிவண்ணன் தான் பிறந்து வரணும். தயவு செஞ்சு எந்த டைரக்டர் தப்பாக நினச்சிக்காங்க தெரியாது. அந்த அரசியல் ஆழம் வந்து மணிவண்ணனுக்கு தெரியும். எல்லாரையும் விட்டு கலாய்ச்சிருங்க, அப்போ தான் யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. நீ ஒருத்தர் கலாய்ச்சி ஒருத்தர் கோலாய்க்கிறீங்க, கலாய்க்கு என்ன போது எல்லாரையும் விட்டு கிண்டல் பண்ணுவேன். ஏன்னா ஒரு அரசியல் படம்னா அதை பேசுறதுக்கு வந்து தைரியம் வேணும். நம்ம வந்து இவங்க கோச்சுப்பாங்க அவங்க கோச்சுப்பாங்கல பார்க்கவே கூடாது. நம்ம அரசியல் படம் எடுக்கணும்னா எல்லா தலைவரையும் விட்டு வாங்க வாங்க வாங்கிடணும். வாங்கினதுக்கு அப்புறம் நேரில் பார்க்கல ஐயா சாமி மன்னிச்சுக்கன்ற மாற்றி மாற்றி பழைய படம் எடுத்தேன். நான் பேசவே மாட்டேங்க, மணிவண்ணன் தான் பேசுங்க பேசுங்க மட்டும் பண்ணாருங்க, அதனால தான் பேசினேன். மணிவண்ணன் பார்க்கல ஐயோ நான் அந்த வசனத்தை எடுத்தவே நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, சத்யராஜ் சொன்னமா நாலு வசனம் பேசுவார் எல்லாம் அவர் பேசினதானுங்க. இல்லை சார், நாங்கள் தான் மைட்டை எடுக்கிறானு கமெண்ட் பண்ணி ஆனது அவங்க எடுக்கிறானுங்க. அவனுக்கு என்ன பிடிச்சிருவானுங்களா? அரசியல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும், ஆளை பார்த்து கூனி குறியாங்க. ஒரு டேரக்டர் நம்ம ரொம்ப கொண்டாடி இருக்கணும், ஆனால் கொண்டாடாமல் தவிர்த்துட்டோம்னா அது வேற யாரில் டேரக்டர் ராம் தான். பாலு மகேந்திரா இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நம்ம எத்தனை வருஷத்துக்கு ஈரான் படங்களையும் இந்த ஜப்பான் படங்களையும் பார்த்து வியந்து வாயை பிளந்து வியந்துகிட்டு இருக்க போகிறோம். நம்ம படத்தை பார்த்து அவரு ஒரு தடவையாவது நம்ம படத்தை பார்த்து அவன் வியக்கணும் அவனுடைய நாட்டில் இருந்து. இந்த விஷயத்த அவர் சீடரான டேரக்டர் ராமு செஞ்சு காமிச்சிட்டாரு. ஆனால் நம்ம அவர் கொண்டாடலை. எங்கேயோ இருக்க சைனீஸும் ஜாப்பனீஸும் டேரக்டர் ராமோட படத்தை பார்த்துட்டு அவர் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம எத்தனை வருஷத்துக்கு ஈரான் படங்களையும் இந்த ஜப்பான் படங்களையும் பார்த்து வியந்து வாயை பிளந்து வியந்துகிட்டு இருக்க போகிறோம். நம்ம படத்தை பார்த்து அவர் ஒரு தடவையாவது நம்ம படத்தை பார்த்து அவன் வியக்கணும் அவனுடைய நாட்டில் இருந்து. Actually, I have watched another of your work that is made in 2013 called Golden Fish. I'm really happy that someone from China watched my movie Tangam Inga, Golden Fish. Have you watched Tangam Inga? When did you watch? Yeah, எனக்கு நஷ்டம் இல்லை, எனக்கு என் கலை அதனுடைய எக்ஸ்ட்ரீமா அதனுடைய லிமிட்டை தாண்டி ரீச் ஆகுது. என் பகுதி என் படத்துடைய தகுதியை தாண்டி பாராட்டக்கூடிய ரசிகர்கள் எனக்கு இருக்காங்க. என் தகுதியை தாண்டி என்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. நான் எவ்வளவு கைமையானவன் புரிஞ்சுக்காம என் படத்தை பார்த்து ரொம்ப நல்லவன் நினைக்கிற மனிதர்கள் இருக்காங்க. அதான் உண்மை. இதை விட வேற என்ன வேணும் ஒரு டைரக்டருக்கு நான் கேட்கிறேன். கமல்ஹாசன் ஒரு பெஸ்ட் ஆக்டரா இல்ல பெஸ்ட் டேரக்டர் ரெண்டு ஏதோ ஒன்று சூஸ் பண்ண சொன்னா கன்ஃபார்ம் ஏதோ ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணவே முடியாது. சொல்ல போனால் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் ஒருத்தர்னால இத்தனை வருஷமா வளர்ந்துருக்குதுன்னு அது கமல்ஹாசன்னால தான். அவர் ட்ரை பண்ணாத முயற்சியே இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில. நான் படித்ததெல்லாம் சினிமா தான்.
உலகத்தை ஒத்தால காப்பாத்த. நீ என்ன உலக நாயகனா? இந்தியாவிலேயே சிறந்த நடிகர்கள் என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய வரிசையில் இருக்கின்ற கமலஹாசன் ஐயாவை நான் உலக நாயகன். ஆனால் கமல்ஹாசனால ஒரு விஷயத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்த பிடிக்க முடியல, ஒரு கமர்ஷியல் வெற்றிலையும் பினான்சியல் வெற்றிலையும் ஃபர்ஸ்ட் எடுத்த பிடிக்கவே முடியல. சூப்பர் ஸ்டார் மிஞ்சி அது வந்து கடைசி 10 வருஷத்துல வாய்ப்பே இல்லாம போயிருச்சு ஃபர்ஸ்ட் எடுத்த பிடிக்க. ஆனா விக்ரம் மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கமல் பண்ணாத அந்த ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பேக்னு சொல்லலாம். கமல்ஹாசன் எடுத்த மூவிஸ் மாதிரி யாரும் எடுக்க ட்ரை கூட பண்ணதில்ல. ஆனா எல்லாருமே எடுத்த கமர்ஷியல் மூவிஸ்ல பெஸ்ட் ஒரு டாப் 10 மூவிஸ்ன்னு எடுத்தோம்னா அதுல விக்ரமும் இருக்கும். இப்போ சர்க்கஸ்ல வந்து ஒரு சிங்கத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அது வந்து அதோட பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அதாவது ஆங்கிரி யங் மேன் சொல்கிற மாதிரி ஒரு சிங்கம். அந்த சிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அது ஈஸியாக டேமில் ஆகாது. என்னைக்கு மக்கள் கைத்தட்டுறாங்களோ அந்த கைத்தட்ட அந்த சிங்கம் வாங்க ஆரம்பிச்சிருந்து திருப்பி அதோட அந்த காட்டில் அதுக்கு கிடைச்சாங்க சேர் டைம் போயிடுது. ஸோ அப்போ அதோட பீக் டைம்லாம் அச்சீவ் பண்ணிடுது. அந்த சர்க்கஸ்க்கு அது சிங்க. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் எந்த காட்டில் எடுத்தாங்களோ அந்த காட்டில் திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க. வேட்டையாடுற குணமெல்லாம் மறந்துருக்கு. இதுக்கு தான் ஆசை இருக்கு தாசில் பண்ண, அம்சம் இருக்கு ஆடு மேய்க்க. அது எதுவுமே சாப்பிடாம லைஃப் முடிச்சுக்கலாங்கிற பாயிண்ட்ல அது எடுத்துக்கோங்க. இதை அடிச்சு சாப்பிட்டா அதாவது சொல்லி ஒரு 10 நடி சுத்தி போடுது அப்படின்னா எல்லாருக்கும் நடிக்க தெரியும். எல்லாரும் நடிகன் தான். அது எந்திரிச்சு பாக்குற விதமே வந்து ஒரு கதை சொல்லுவோம். எல்லா நேரமும் அது சக்சஸா இருக்க முடியாது. படம் எப்படிப்பட்ட படம், என்னையும் தாண்டி நான் செத்ததுக்கு பிறகும் அந்த படம் உயிரோட இருக்கும்னா அதான் சக்சஸ். மலை தம்பி நான் உலக நாயகன். டேரக்டர் பாலா மூவி எடுக்கும்போது சீரியஸாக இருப்பார் போல. ப்ரெஸ் மீட்டில் யாரும் ஃபன்னா கேள்வி கேட்டால் அவர் இடக்க முடியாத பதில் சொல்கிறாரு. பயில்வான் எத்தனை விதத்துக்கு காப்ப வச்சாலும் பாலா கிட்ட ஒரு பருப்பு வேகலை. பிசாஸ் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரப்போ பாலா வந்திருப்பார் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு பாலா பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பார். அதுக்கு பயில்வான் பிசாஸ் மூவிங்கிறனால பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்பாரு. அதுக்கு பாலா சொன்ன ரிப்ளை நீங்களே பாருங்க. அவர் உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்கள் பயில்வான். பிசாஸ்னு படம் தலைப்பு இருக்கு, நீங்கள் தான் நான் தயாரிப்பாளர், முதல் தயாரிப்பாளர், அதனால தான் கருப்பு கருப்பில் வந்திருக்கீங்களான்னு கேட்டு. விசேஷன்னா கருப்பாக தான் இருக்கணுமா? நான் பிங்க் கலர் கூட சட்டை கூட போட்டு வரல. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. நான் கேட்ட கேள்வி தேனாண்டாள் பிலிம்ஸ் ராமநாயகன் சரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க சரி, கிட்டத்தட்ட நானும் அவரோட பயணிச்சேன். பிசாசு திரைப்படம் எடுத்தாருன்னா யாரோட பயணிச்சீங்க? பிசாசோடய மிஸ்கின் உடைய இல்ல ராமநாயகன் சாரோட. என்ன சொன்னீங்க? பிசாசு நல்ல பேய நல்ல பிசாசான்னு சொல்லி கேட்டேன் இல்லையா? உங்களை மாதிரி ஒரு நல்ல பேய் நல்ல பிசாசு. பாலாவ டிஃப்ரெண்ட்டான டேரக்டர்னு சொல்கிறதுக்கு பல காரணம் இருந்தாலும் அவர் ஓப்பனாக வெளிப்படையாக எதாக இருந்தாலும் பேசிடுவார். அவர் இன்டர்வியூ அப்போ அவர் இன்டர்வியூ கொடுக்கறது வேறு தான், அதில் எடுத்தாங்கன்னா அவர் எல்லாத்தையும் வெளிப்படையை சொல்லிடுவார். ஆக்ட்ரஸை பற்றியும் அவரை பற்றியும் எந்த ப்ரொடியூசராவது இந்த டேரக்டராக அவங்க பண்ண தப்பை வெளிப்படையாக சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஆனால் பாலா சொல்லுவார் எதுக்காக ஒதுக்குனாங்க, ஏன் ஒதுக்குனாங்க? குழந்தைங்க சேட்டை பண்ணால் ரசிக்கலாம், வயசுக்கு வந்ததுக்கப்புறமும் சேட்டையிலும் கூசும்போலும் பண்ணிகிட்டு இருந்தால் ஒதுக்கத்தானே செய்வாங்க. ஏதாவது சொல்லுங்கள், என்ன மாதிரி சேட்டை? ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாதோ அது பூரா எனக்கு இருந்துச்சு, அதனால என்னை ஒதுக்கி வச்சாங்க. அப்போ தப்பு உங்கள் மேலே இருந்திருக்கு? என் மேலே மட்டும்தான் தப்பு, பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் இவர் உங்களுக்கு வித்தியாசமான ஆளாக தெரியலனா இதை பாருங்க. நீங்க அப்படியே நவுறப்போ கழுத்தில் நிறையா தெரியுது, கொஞ்சம் காமிங்க சார். என்னென்ன அது என்ன சார் மாலை? ஸ்பைனல் கார்டு. யார் கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த மாலை? பெரியம்மா இந்த காசியில் அகோரி அகோரிகள் நரமாமிசன் திம்பானுங்களா? ஒரு அவனுக்குள்ளேயும் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பான்ல, ஒரு நாளைக்கு ஒருத்தனை சாப்பிடுவேன். அந்த அவனோட ஒரே ஒரு பீஸ் தண்டுவடத்து மாத்திரம் எடுத்துகிட்டு வந்து அது கொஞ்சம் அப்படியே சீவி 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 அது ஒரு மண்டை ஓடு மாதிரி செஞ்சு வச்சுக்கிடுவேன். இப்படியே சேர்த்து சேர்த்து 108 சேர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு மாலையாக செஞ்சு அது எனக்கு பிரசம் பண்ணேன். அது 108 பேரோட இடுப்பு எழும்பாது. Yeah.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ 10K லைக் வந்து நான் டைரக்டர் தக்லி பார்ட் 3 பண்றேன். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now.